பிடிசன் நம்பிங்க வணங்க ஸோ நிறைய பேர் சொல்லி கேட்டுட்ருக்கீங்க ப்ரோ இந்த ஜிம்மினோட ஒரு ஃபேன் மீட் ஏதோ வியூவர்ஸ் ஏதோ சம்திங் ஏதோ போச்சாமே அது ஒரு வீடியோவாக போடணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க எனக்கும் போகணும்னா ஆசை உங்கள்கிட்ட கொடுக்காம நான் இப்படி இருக்க போகிறேன் பட் அதுலேயும் என் கைகளில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ சிம்பிளாக சொல்லலாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா வியூவர்ஸில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸோ இல்லை வந்து ஒரு மெம்பர்ஷிப்போ இல்லை வந்து பே பண்ணி வச்சவங்களுக்கு மட்டும் தான் அந்த லைவ் பார்க்க முடிஞ்சு. ஆக்சுவலி இந்த ஆல்ரெடி வந்து எப்படி ஜிமின் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த தடையும் பார்த்திங்கன்னா அவர் ஃபேன் மீட் கனெக்ட் பண்ணார். அதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபேன்ஸை ஷேக்கன் பண்ணது, ஹக் பண்ணது, கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபன்னி வீடியோ அப்படியும் பார்த்துருப்பீங்க ஜிப்பு. ஸோ அதே மேட்டர் தான். பட் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் மேட்டர் வந்திருக்கு, அதை மட்டும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து அந்த வியூவர்ஸ் ஃபேன் மீட் லைவில் பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து வியோட ஃபோன் நம்பரை திரையாத்திரமாக லீக் பண்ணிட்டாராமே அப்படியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ ஃபுல்லாக என்னால் போட முடியாது, சின்ன சின்ன பிட்டாகவே நீங்களே பார்த்துருப்பீங்க. வீடியோ இல்லாமல் அது மேலே ஃபில்டர்லாம் போட்டு போட்டுட்ருக்கேன், எல்லாம் உங்களுக்காக தான், மற்றபடி எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து சும்மா போடனா பேர் காப்பிரைட் வந்துடும், அந்த வீடியோவே இருக்க முடியாது, என் சேனலையும் சீக்கிரம் மூடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு வேணாம், ஒரே ஒரு வீடியோக்காக இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து சின்ன சின்ன பிட்டாக போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ மறக்காமல் நிறைய வீடியோ சொன்னால் லைக் கழுத்தி தயவு செஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, வந்து அப்போ தான் நிறைய வீடியோஸ் வரும். பட் இங்கே நடந்த மேட்டர்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜிமின் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நிறையா கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருந்தார். ஸோ அப்போ ஒரு ஃபேன் நான் கேட்பேன் பார்த்தீங்கன்னா தலைவா தலையங்க இங்கே கூட்டு வந்திருக்கலாமே, என் தலைவன் வந்திருப்பானே, ஒரு ஃபன்னாக இருக்கும், ஒரு வைபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கூட்டு வந்து ஆசை, பட் வந்து அவன் ஒரு இன்னொரு ஜாப்பில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டுருக்கான், சம்மர் டியூட்டி ஒர்க்கில் பிஸியாக இருந்துட்டுருக்கான். ஸோ அவனை வந்து கூட்டுற முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி இங்கே அவன் ப்ரெசன்ஸுக்காக ஒரு ஃபோன் காலாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஃபோன் காலா காதலில் ஃபோன் ஃபோனில் காதல் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் என் ஃபோன் எடுத்துகிட்டு வரலையே. ஸோ இது மாதிரி வரப்போ ஃபேன் மீட் அண்டு இன்டர்வியூஸ் நிறையா ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்லாம் வரப்போ நான் என் ஃபோன் எடுத்துகிட்டு வர மாட்டேன், ஸோ அதனால் கால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் விடுவேணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் நான் சொல்லுவாங்க. என் ஃபோன் சும்மா தான் இருக்குது, ஃபுல் ரீசார்ஜ் இருக்குது, எவ்வளோ வேணால் கால் பண்ணுங்கள், அன்லிமிட்டாக நைட்டு ஃபுல்லாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி என் ஃபோனில் பேசுங்களேன் ஃபோனை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படினா சொல்லுவார்னா வந்து இவங்க எவ்வளோ உஷார்னா அவர் எவ்வளோ உஷாருக்கு உஷார். ஸோ என்னம்மா என்டேவா அப்படிங்கிற மாதிரி பற்றி என்ன சொல்லிப்பார்னா, ஏன்ப்பா உன்கிட்ட நம்பர் லீக் பண்ணுறதுக்கா, அப்புறம் என் ஃப்ரெண்டோட நம்பர் லீக் பண்ணிட்டேன்னா அது வந்து ரொம்ப நியாயமாக இருக்காது, ரொம்ப தப்பாகிடும், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸோ எப்படி என் நம்பர் நான் லீக் பண்ண முடியும், ஸோ அதனால் வந்து மன்னிச்சு நோ 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 கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, என் ஃப்ரெண்ட் நம்பர் லீக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ யோசிச்சு பார்த்துங்க எவ்வளோ ஹம்பிளாக இருந்திருக்காரு. ஏன்னா வந்து ஒரு இடத்துல ஃபோன் நம்பர் லீக் பண்ணால் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபேன்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் நம்பர் லீக் பண்ணல அண்ட் காலும் பண்ணல, அந்த இடத்துல வந்து நம்பரும் லீக் ஆகல, வியும் வரல. ஸோ இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு வேளை வியோட நம்பர் உங்களுக்கு கிடச்சி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சான், நீங்கள் என்ன பேசுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வந்து ஃபேன் மீட் இந்தியாவில் நடந்தால் நீங்கள் போவீங்களா மாட்டேன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு ஹாப்பினஸ் உங்களை ஷேர் பண்ணிட்டு அண்ட் சின்ன ஃபீலிங் நம்பர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோட அந்த நியூஸ் முடிக்கிறது தான். ஆர்ஜி லவ் யூ டாட்டா. பை பை.